வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு சிஷ்யன் குருவை தரிசிப்பதற்காக சென்றான். அந்த சிஷ்யன் குருவினுடைய பாதங்களை வணங்கி தண்ணீரினால் பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை எடுத்து தலையிலே தெளித்து கொண்டு அவரை நமஸ்கரித்து புஷ்பங்களினால் அர்ச்சனை செய்து வணங்கி ஓரமாக நின்றான். தன்னுடைய சிஷியனை பார்த்து சந்தோஷப்பட்ட குரு, ஏதோ தேவைக்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் போலும் அப்படின்னு சொன்னார். ஆமாம் சுவாமி, என்ன விஷயம்? நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது, ஆனால் நான் நினைப்பது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை. நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு நடக்காமல் போய்விடுகிறது, என்ன செய்வது? அப்படியா, சரி வா என்று பக்கத்திலே அருகிலே உட்கார வைத்து தலையை கோதிவிட்டு அவனுடைய கண்களில் இருந்து வந்த நீரை துடைத்து வைத்து, நான் உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன், இந்த கதை மூலம் நீ இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே, சுவாமி தங்களுடைய கதையை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன். உடனே குருநாதர் சொன்னார், ஒரு இளவரசன் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றான். இந்த வேட்டையாடுகின்ற ஒரு மகிழ்ச்சியில் தன்னுடைய சகாக்கள் தன்னுடன் வந்தவர்களையெல்லாம் விட்டுவிட்டு மான் சென்ற வேகத்திற்கு இவனும் குதிரையை செலுத்திக் கொண்டு வேகமாக சென்று விட்டான். இவனுடன் வந்தவர்கள் எல்லாம் இவர்களை பிரிந்து வேறு வழியில் சென்று விட்டார்கள். இந்த இளவரசன் நடு காட்டிற்கு வந்து விட்டான். நிசப்தமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எந்த பக்கத்திலிருந்து வந்தோம் என்றும் தெரியவில்லை. சரி என்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்து விட்டு பிறகு யோசிக்கலாம், நீண்ட தூரம் வந்த களைப்பு வேறு, மிகவும் அசதியாக இருக்கிறது. அவன் நினைத்தான், ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நினைச்சான். உடனே ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீர் அங்கிருந்து வந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏனென்றால் அவன் உட்கார்ந்த இடம் கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்திற்கு அடியில் அவன் உட்கார்ந்திருக்கிறான், ஆனால் அது அவனுக்கு தெரியாது. நீரை அருந்தினான். அருந்திவிட்டு இந்த தண்ணி குடித்த உடனே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தோன்றும்? மனிதன் அல்லவா, ஒரு அறுசுவையோடு ஒரு உணவு கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அல்லவா. இந்த அறுசுவை உணவு யாராவது பரிமாறினால் நன்றாக இருக்கும் அல்லவா. உடனே ஒரு பெண்மணி வந்தால் அறுசுவை உணவுகளை தாம்பாளத்தில் வைத்து இலை போட்டு அதை இளவரசருக்கு கொடுத்து அந்த அறுசுவை உணவுகளையும் வழங்குகிறார். உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்பது போல் சாப்பிட்டவுடன் இந்த இளவரசனுக்கு களைப்பாக இருந்தது. ஒரு அருமையான மெத்தையில் இரண்டு பேர் காலை பிடித்துவிட கொஞ்சம் அயர்ந்து தூங்கினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். உடனே மெத்தை வந்தது, இரண்டு பெண்கள் வந்தார்கள், இவன் படுத்து கொண்டான், காலை பிடித்து விட்டார்கள், நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டான். அயர்ந்து தூங்கியவுடன் ஒரு சில மணிகள் கிழித்து இவன் எழுந்திருக்கிறான்.
எழுந்திருக்கின்ற பொழுது இவன் பார்க்கிறான், என்னடா இது, நாம் நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மோகினி பிசாசு வாழுகின்ற இடம் போல இருக்கிறது. நாம் நினைப்பதையெல்லாம் கொடுக்கிறது. இந்த பிசாசு வேறு இந்த இடத்தில் வந்துவிட்டால் நாம் என்ன செய்வது? இவன் நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, என்ன கற்பக விருட்சம். உடனே ஒரு மோகினி பிசாசு அங்கே தோன்றியது, தலைவிரி கோலமாக. மீண்டும் இந்த இளவரசன் நினைக்கிறான், ஆஹா, இந்த பிசாசு நம்மை கடித்து தின்றுவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு நினைக்கிறான். இந்த பிசாசு இவனை நெருங்குகிறது. அந்த நெருங்குகின்ற இடத்திலே இந்த குருநாதர் அந்த கதையை நிறுத்துகிறார். தம்பி, நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ ஒரு பெண்ணை பார்க்கிறாய், இந்த பெண் தான் என்னுடைய வாழ்க்கையின் துணையாக வர வேண்டும் என்று பிடிவாதமாக உங்களுடைய தாய் தந்தையிடத்திலே பேசி சண்டையிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாய். ஆனால் சில வருடங்கள் கழித்து இந்த பெண்ணையா நாம் திருமணம் செய்து கொண்டோம், நமக்கு அமைந்தது இப்படி அமைந்து விட்டது. இது யார் கேட்டது? நீங்கள்தான் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு பிடிவாதம் பிடித்து அதை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் இரண்டொரு வருடங்கள் கழித்து இவளோடு நாம் எப்படி வாழ்வது என்று நினைக்கின்றீர்கள் இல்லையா? அதேபோல் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அருமையான வீடை வாங்குகின்றீர்கள். அந்த வீட்டை வாங்கிய பிறகு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சண்டையிட்டு கொண்டு ஏண்டா இங்கே வந்து குடியிருக்கிறோம் என்கின்ற நிலைமைக்கு வந்து விடுகிறார். அதுவும் இன்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை நிறைய பேருக்கு வருது. ஏனென்றால் நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்பதை விட நம் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை. நம் எண்ணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். தர்மத்தை மீறாமல் வாழ்கின்றவனுக்கு நவகிரகங்கள் கூட கண்டிப்பாக எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. அதற்குத்தான் கர்ணனுடைய வாழ்க்கை. அந்த குருநாதர் இந்த விஷயங்களை எல்லாம் அந்த சிஷியரிடத்திலே எடுத்து கூறுகின்ற பொழுது அதை தெளிவாக வாங்கி கொண்டு, குருவே, தங்களை கண்டதில் எனக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய இந்த போதனைகளை கேட்டதில் எனக்கு தெளிவு பெறுகிறது, எதை கொடுக்க வேண்டுமோ அதை ஆண்டவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதில் நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குருவினிடத்திலிருந்து சிஷ்யன் விடைபெற்று செல்லுகிறான். எதை நமக்கு கொடுக்க வேண்டுமோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான், எதை நம்மிடத்தில் இருந்து எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான். இது அவனுடைய லீலைகள். அதனால் நமக்கு கிடைக்கும் பொருள்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. நீங்களும் நல்ல எண்ணங்களோடு இறைவன் பிரார்த்தனை செய்து சுவாமிநாத சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு நல்ல விதமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.